Tambalam anadiyana tambalam udaramana tambalam unmayana tambalam madaramana tambalam vadivamana tambalam sigaramana tambalam telindale sivayane ஒளியிலே இருந்திடும் பண்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகிய பண்மையான மந்திரம் விளைந்து நீரானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே வழிபாடு செய்திடுவார்
சிந்தால் பூந்தாரத்தின் உட்பொருளை உள்ளத்தே உணர்ந்திடலாம். அடியவரே வெற்றி கழித்து ஈசரவண்ணாடிய திருத்தாண்டவத்தை மீண்டும் காண விளைகின்றாள் சத்தியவள். திருப்பத்தூர் கொன்றை வனம் எழுந்தருள் அங்கே யாம் திருக்கூத்து நடத்துவோம் என ஈசனவன் சொன்னதனால் உளம் மகிழ்ந்தாள் பார்வதியே. ஏழுவகை தாண்டவத்தை ஈசன் ஆடிடவே ஏழு லோகங்களும் ஆனந்தம் அடைந்ததுவே. யோக வைரவாலயத்தின் பெருமை உயர்வன்றோ வழி பரிசெய்தவரின் தன் மனதை கரைய வைத்து மகரிஷியாய் மாற்றி வைத்த புண்ணிய தலமிதுவே. ஸ்ரீராமன் பெருமைகளை உலகுக்கு தந்திட்ட வால்மீகி ஞானம் பெற்ற தலமிதுவே அறிந்திடுவோம். வால்மீகி உறவினர் வடமொழியில் அழைக்கின்றார் ஒத்தூர் என தமிழில் உரைக்க மழை மொழி இணைத்து திருப்பத்தூர் என்ற பெயர் தாங்கியதே விந்த என்றோம். தம வலிமை மிக கொண்ட வால்மீகி திருக்கரத்தால் பிரதிஷ்டை ஆனவரே பெருமை மிக பைரவரே. சீதையவள் கர்ப்பமுற்று இருந்திட்ட வேளையிலே இளையவனாம் இலக்குவன் ஊர் மக்களின் கூற்றுப்படி வால்மீகி ஆசிரமத்தில் சீதையினை விடுகின்றான். ஒன்றை வனத்திலே சீதையவள் இருக்கையிலே குழந்தையும் பிறந்ததுவே பூதலமே மகிழ்ந்ததுவே. மகரிஷியாம் வால்மீகி குழந்தைக்கு லவம் என பெயர் சூட்டி இழைக்கின்றார். ஒரு நாள் குழந்தையை தொட்டிலே தூங்க வைத்து முனிவரிடம் சொல்லிவிட்டு நீரெடுக்க போனாள் சீதா தேவி. வீட்டையிலே ஆழ்ந்திட்டார் வால்மீகி மகரிஷியில் தியானம் குணமறிந்த சீதா விராட்டி. திரும்பி வந்து குழந்தையை எடுத்து சென்றாள் தன்னுடனே. விஷ்டையினை முடித்து கண் விழித்த வால்மீகி குழந்தையினை காணாது கலக்கத்தில் ஆழ்ந்தாரே. சீதைக்கு என்ன பதில் சொல்வதென தனித்தாரே. தன் கையில் இருந்த தர்ப்பையினை வால்மீகி தொட்டிலில் இட்டவுடன் குழந்தை என மாறியதே. அக்குழந்தையே குசன் ஆவான் நீரெடுத்து சீதையவள் திருந்தியதும் மற்றொரு குழந்தை கண்டு அதிர்ச்சியுற்றாள். பிள்ளையன சரீரி ஒலிக்கிறதே அன்புடனே பிள்ளைகளை அன்னையவள் வளர்க்கின்றாள். சீதாதேவி நீராடிய குளம் என்றும் சீதாரியன மக்களால் அழைக்கப்படுகிறதே. பிரகுமுனிவரால் ஏற்பட்ட சாபம் நீங்கிடவே கருணைக்கடலான திருத்தணிநாதனை யோக நிலையினிலே மகாவிஷ்ணு வழிபட்ட காரணத்தால் யோக நாராயண பெருமாளினும் நாமத்துடன் நான்கு கரம் கொண்டு நல்லருளை வழங்குகின்றார். கண்ணன் சர்ப்பங்களில் நான் வாசுகி என்றார். வாசுகியும் பார்வோடனும் வணங்கிய தலமன்றோ இது தன் சாபம் நீங்கிடவே இருவருமே வந்தனர் இங்கு. சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்தால் சகல நிவர்த்தி அடைவது தின்னவென சொல்கின்றார். சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மாணிக்க வாசகரும் நின்று சீர்விடுமாற நாயனாரும் மங்கையக்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இங்கு வந்து திருத்தலத்தின் பெருமைகளில் பாடினரே தீர்ந்தவிடார். பன்னீர் திருமலைகளையும் பட்டத்து யானை மேல் வைத்து இங்குள்ள கிறிஸ்திய லிங்கம் அருகே படைத்து வழிபட்ட வரலாறு கோவிலுக்கு உள்ளதென்றோ. இங்கு வந்த லிங்கம் ஒன்றை வழிபட்டால் அகஸ்திய லிங்கம் என இந்நாளிலும் அழைக்கின்றோம். ஸ்ரீயோக பைரவா உன் பெருமை என்னவென்போ. செங்கோல் காத்தல் பழியஞ்சிய பழகம் வடக்கு நோக்கி அருள் புரியும் கந்தரின் வலிமை இத்திருத்தலத்திலே கண்டு பாடிய அருள் தலம் அல்லவா. சேரனோடு சோழன் பாண்டியரும் பல்லவரும் நாயகரும் சேதுமதிகளும் மருது மாண்டியரும் நகரத்தார்களும்
ஆலய பணிகளை சிறப்புடன் செய்து வந்ததை செப்பிடுதே வரலாறு. வீற்றிருக்கும் வைரவரே பிரம்ம சிறச் சேத மூர்த்தியாக குருவெடுத்து காசியம்பதியில் கால வைரவராய் ஆதிசங்கரத்தை சங்கரே சுழற்றுபவரே. ஆதிசங்கர் அருளிய சௌந்தரிய நகரியிலே அழிவுக்கு உள்ளார் உலகத்தை மீட்டு மீண்டும் வியங்க வைக்க அம்பிகை ஆனந்த வைரவையாகும் பரமசிவன் ஆனந்த வைரவராகும் தாண்டவமாடிக் கொண்டிருப்பதாக உலக படைப்புகளை வைரவரே. எத்தனத்திலும் இல்லாத மேற்பீடம் இங்கே உள்ளதையா திருந்து வந்த மன்மதனின் ஆணவத்தை அடக்கி அருள் புரிந்த வைரவரே. நவக்கிரக வரிசையிலே உத்திரமான சரிபுரமான சிறப்பிழந்து மனம் சோர்ந்த வேளையிலே வான்மக தேவர்கள் வழியொன்று புரட்டனரே. வைரவரே வைரவரே உன்னை வணங்க பலன் உண்டு என்றனரே. உன்னை வணங்கியதால் ஈஸ்வர பட்டம் கிடைத்திட அருளினையே. அது முதலாக உன்னை வணங்கும் மணியவர்க்கு சரி பகவான் பாதிப்பை என்னாலும் தருவதில்லை சத்தியமே. ஜெயந்தன் என்பவன் சத்யகிரி மலைக்கு கந்தர்வ நண்பனை தான செல்கையில் குவை ஒன்றில் இருந்து வீணை இசை ஒலிக்கிறதே. இசையால் ஈர்க்கப்பட்டு குகைக்குள் சென்று விட்டான் கௌதவ முனிவரின் மனைவி மீட்டும் இசை என்றும் அவ்விடத்தில் போதாகி ஆபத்து என்றுரைக்கும் வழிநடந்தான் மறுவினாடியே பலித்ததுவே. தவறுக்கு வருந்திய ஜெயந்தன் மன்னிப்பு கேட்க குன்றை மனத்தில் யோக வைரவரை தரிசிக்க சொன்னாரே. பலகாலம் தூரமாய் திருந்திட்ட ஜெயந்தனும் கொன்றை வனமரம் இங்கே வந்து உன்னை பணிந்தானே. இங்கே முந்தைய வடிவம் பெற்றானே. சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை கடந்த இச்சம்பவத்தால் ஆண்டுதோறும் இத்தலத்தில் ஜெயந்தன் விழா தொடர்கிறதே. வைரவரே உன்னுடைய வீதிமான் அன்றைய ஒரு நாள் மட்டும் குதிரை மாதனத்தில் மறுநீரே காட்சி தரும் வைரவரே கண்ணெடுத்தியவை பார்த்திடப்பா. அரிய பல அற்புதங்கள் அவனியிலே நிகழ்த்துகின்றாய் அட்டதிக்கும் வணங்கிடவே காத்திடுவாய். பிரியரை கொடுப்பாய் பேரருள்ளே குற்றங்கள் நீக்கி பல குடும்பங்கள் வாழ வைப்பாய். வடகிழக்கு திசையிலே இருப்பவரே வைரவா வரம் கொடுக்கும் வல்லவரே வழிபடுவோ முன்படமே. ஒவ்வொரு திங்கள் கிழமைகளில் சொன்ன ஆகர்ஷண வைரவ அட்டகம் சொல்லிடுவோ. வாழ்க்கை முழுவதும் செல்வச் செழிப்பினை பெற்றிடுவோம். பௌர்ணமி என்று இரவு 8 மணி அளவிலே தீபத்தை ஏற்றி வைத்து